அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேன் கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, இந்த அமைப்பு இருந்துவிட்டால் தலைகீழாக நின்னாலும் கிடைக்காது. என்ன அமைப்பு இருந்து விட்டால் தலைகீழாக நின்னாலும் கிடைக்காதுன்னா, இப்போது ஒவ்வொரு பாவம் மொத்தம் 12 பாவம் இருக்குது. லக்ன பாவம், இரண்டாம் பாவம், மூன்றாம் பாவம், நாலாம் பாவம், ஐந்தாம் பாவம், ஆறாம் பாவம், ஏழாம் பாவம், எட்டாம் பாவம், ஒன்பதாம் பாவம், பத்தாம் பாவம், பதினொன்றாம் பாவம், பன்னெண்டாம் பாவம். இந்த ஒவ்வொரு பாவத்துக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது. இப்போ ஒரு மனிதனுக்கு திருமணம் அமையதில் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ திருமணம்னா ஏழாம் பாவம். அப்போ ஏழாம் பாவத்தை பார்க்கணும். வருமானத்துக்கு ரெண்டாம் பாவத்தை பார்க்கணும். படிப்புக்கு நாலாம் பாவத்தை பார்க்கணும். குழந்தைக்கு ஐந்தாம் பாவத்தை பார்க்கணும். வேலை வாய்ப்புக்கு ஆறாம் பாவத்தை பார்க்கணும். எதிர்பாராத பணம் தன வரவுக்கு எட்டாம் பாவத்தை பார்க்கணும். பாக்கியத்துக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும். அதிர்ஷ்டத்துக்கு ஒன்பதாம் பாவத்தை பார்க்கணும். திருப்தி லாபத்துக்கு பதினொன்றாம் பாவத்தை பார்க்கணும். தொழில் சொந்தமாக செய்யலாமா அப்படின்னு பார்க்கறதுக்கு பத்தாம் பாவத்தை பார்க்கணும். முதலீடு பண்ணலாமா, வெளிநாடு போகலாமான்னு பார்க்குறதுக்கு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கணும். இதெல்லாம் காமனாக உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை. இந்த அமைப்பில் இருந்தால் தலைகீழ அந்த பாவம் அவருக்கு பலன்களை தராது. இப்போ உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஏழாம் பாவத்தை எடுத்துக்கோங்க. ஏழாம் பாவத்தை எடுத்தாச்சு. சரி, இந்த ஏழு குடையவன் ஜாதகத்தில் நீசமாயிட்டார்னு வச்சுக்கோங்க. ஏழாம் பாவாதிபதி நீசமாயிட்டார். ஏழாம் காரகாதிபதி யார்? ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன், பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய். இப்போ ஆணுடைய ஜாதகத்தில் எடுத்து பேசுங்க. ஏழாம் பாவாதிபதி நீசமாயிட்டார். அதே சமயத்தில் ஏழாம் காரகாதிபதியான சுக்கரன் நீசமாயிட்டார். அப்போது பாவாதிபதி நீசமாயி காரகாதிபதி நீசமானால் அந்த நபருக்கு திருமணம் அப்படிங்கிறது குதிரை கொம்பு தான். கண்டிப்பாக கிடைப்பது ரொம்ப அரிதம். ரொம்ப 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 மெனக்கட்டு முட்டிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் இருக்கு வச்சுக்கங்க. ஆறாம் பாவம் அதிபதி நீசமாயி, ஆறாம் காரகாதிபதியான அவர் இந்த கிரகம் நீசமாயிட்டு வச்சுக்கங்க. அவர் வேலைக்கு போகிறதே வேஸ்ட்டு. கடன் நோய் அதிகம் வம்பு இருந்துக்கிட்டு தருங்க, கடன் குறையவே குறையாது. இதே மாதிரி எந்த ஒரு பாவத்துக்குமே பாவாதிபதியும் காரகாதிபதியும் பார்க்கணும். அந்த ரெண்டு பேரும் பலமாக இருந்தாங்கன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டு பேருமே கெட்டு போயிட்டால் தலையில் நின்னாலும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை ஜாதகர் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த பதிவின் மூலம் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம். ஸோ இந்த விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஆச்சரியப்படத்தக்க வகையில் பலன்கள் அமையும். பொதுவாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எந்த பாவம் நமக்கு கிடைக்கல, அப்போ அந்த பாவாதிபதி எப்படி இருக்காரு, அந்த காரகாதிபதி எப்படி இருக்காரு. அப்போ ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட 50% சான்ஸ் இருக்குது. ரெண்டு பேருமே கெட்டு போயிட்டா தான் அது கிடைப்பதில் ரொம்ப அரிது. இது அனைத்தும் பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.